ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாகவே பேய் இருக்கு இல்லை, பேய் உண்மையா பொய்யா இப்படின்ற விஷயம் ரொம்ப வருஷமாகவே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பேய் இருக்குது அப்படின்றதுக்கும் நிறையவே எக்ஸாம்பிள்ஸும் நிறையவே எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேய் இல்லை அப்படின்றதும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா சில சிம்டம்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடியும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அது உண்மையிலேயே பேய் பிடிச்சதுக்கான அறிகுறி தானா இல்லை உண்மையாக சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸா அப்படின்ற சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், நிறைய பேர் சொல்கிற ஒரே காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வர வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ற ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ மற்ற சேனல்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, மற்ற சேனல்ஸ் எல்லாமே கோஸ்ட் இன்சிடென்ட் சொல்லும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் நம்ம சேனலில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலை அப்படி ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னோட மெயின் தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் பார்த்து பார்த்து சினிமாலையும் ஆகட்டும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இல்லை டாக்குமெண்ட்ஸ்லேயும் பார்த்து பேயினா இதுதான், ஆவினா இப்படி தான் இருக்கும், ஆவி இப்படி தான் பண்ணும், இப்படி தான் வரும், இப்படி தான் போகும் அப்படின்னு காலங்காலமாகவே ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே பண்ணிட்டாங்க. கோஷ்ட் சைட் பண்ணுறவங்க சொல்கிற ஆவி கான்செப்ட்டும் நம்ம மூவிஸில் பார்க்குற ஆவி கான்செப்டும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படின்றதான் உண்மை. அப்படி பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி நம்மளை இதுதான் பேய் அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் நானும் பேயினா இப்படி தான் இருக்கும் போல், பேயினா இந்த மாதிரி தான் உருவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் பேயை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணுது. ஸோ நம்ம வீடியோ பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இல்லையோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வீடியோவில் சொல்கிற எல்லா கண்டென்ட்டுமே 100% உண்மையான கண்டென்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அசியூரன்ஸ் நான் கொடுக்குறேன். அப்புறம் ஃபேக்கான எடிட் பண்ண வீடியோ சீன்ஸ் எல்லாம் போட்டு இதுதான் பேய், பேய் கிராஸ் ஆகுது பாருங்க, பேய் காப்பாத்துது பாருங்க இப்படின்ட்டு ஒரு ஃபேக் வீடியோஸை போட்டு உங்களை ஏமாத்த நான் விரும்பல. பில்டப் பண்ணி சொல்ற பொய்யை விட சாதாரணமா சொல்ற ஒரு உண்மையை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள எப்பவும் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் என்னோட வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும் அப்படின்றத விட நம்ம கொடுக்குற கண்டென்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்ல எந்த வித பொய்யும் இருக்கக்கூடாது, 100% உண்மையான கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ரீசனில் நான் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% ஒரிஜினல் கண்டென்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பேன். மற்றபடி உங்களை ஏமாத்துற அளவுக்கு பொய்யான எந்த ஒரு கான்செப்டையும் நான் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரவே மாட்டேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி தோணலாம், ஆனால் இந்த கான்செப்ட் எல்லாமே 100% உண்மையான கான்செப்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். பேய் பிடிச்சதா சொல்கிறதுல ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களோட கை கால்கள் முறுக்கிக்கிறது, கண்ணோட பாவை ரொம்பவே விரிஞ்சு கண்ணு ரொம்பவே டார்க் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறையவே இமேஜின் தெரிந்தாகும், நிறைய சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கேட்குறதாகவும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது ஒரு வாய்ஸ்லேயும் அவங்க பேய் பிடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு வாய்ஸ்லேயும் பேசுவாங்க. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேற ஒரு டோனில் பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் வச்சு தான் ஒருத்தர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பேரநார்மல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பேய் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அதாவது பேய்க்குன்னு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அந்த ஃபீல்டை வச்சு நம்ம மூலையில் இருக்கிற மின்னோட்ட அதிர்வலைகளை அது கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பேய் என்ன நினைக்கிறதோ அந்த இமேஜை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்ல நினைக்கிதோ அதை நம்ம மூலையை கண்ட்ரோல் பண்ணி அது மூலியமாக சொல்ல வைக்க முடியும். நம்ம டோனையும் கண்ட்ரோல் பண்ணி அதால் சொல்ல வைக்க முடியும். ஸோ இப்படி தான் பேய் நம்மளை பிடிச்சி நம்மளை ஆட்டி வச்சு நம்ம மூலியமாக அது சொல்ல நினைக்கிறதோ செய்ய நினைக்கிறதோ செய்யுது அப்படின்றத இவங்க சொல்கிற ரீசன். ஆனால் இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பும் சரி மூளையும் சரி எல்லாமே 90% மேலே லிக்விடாலானது, அதனால் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம மூளை ஒரு இமேஜை பார்க்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சவுண்டை கேட்குது அப்படின்னா அந்த மூளையில் போயிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் அதிர்வலையாக தான் போய் மூளைக்கு சேர்த்து மூளை அதை அனலைஸ் பண்ணி தான் நமக்கு அது இமேஜாவோ சவுண்டாவோ நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த மின் அதிர்வலையில் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம பார்க்குற இமேஜும் சரி நம்ம கேட்குற சவுண்டும் சரி நமக்கு அது ஒரிஜினலை விட வேற மாதிரி மாறி தான் தெரியும். நம்மளோட சப்கான்சியஸ் மெமரியில் என்ன இருக்கோ, அதாவது நம்ம பேய் இப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருப்போம், அந்த டைமில் அந்த மெமரியில் இருக்கிற உருவம் தான் அங்கே முன்னாடி வந்து நிற்குமா. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 10 சவுண்ட் அட்டன் டைமில் வந்துட்டு இருக்குன்னா நம்ம நார்மலாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த சவுண்ட் தேவையோ அந்த சவுண்டை மட்டும்தான் நம்ம கான்சென்ட் பண்ணி கேப்சர் பண்ணுவோம். ஆனால் மூளை அன்கான்சியஸ் போயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சவுண்டை மூளை என்ன நினைக்கிதோ அந்த சவுண்டை மட்டும் கேப்சர் பண்ணி அதை ரொம்பவே பில்டப் பண்ணி பெருசாக கேட்குற மாதிரி நமக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த சவுண்டை கேட்டு ரொம்பவே பயந்துருவோம். இந்த டிஃபெக்ட் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைக்கலாஜிக் எபிடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதாவது நம்மளை தாண்டி மூளையோட மின்னோட்ட அதிர்வலைகளில் ஏற்படுற மிகப்பெரிய வேரியேஷனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கை கால் ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூளையோட கண்ட்ரோலோட தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம விரல் விரியதோ சுருங்குறதோ மூளை கண்ட்ரோல் பண்ணி தான் எந்த அளவுக்கு விரியணும் எந்த அளவுக்கு சுருங்கணும் அப்படின்றத மூளை தான் டிசைட் பண்ணுது. ஆனால் இந்த டிசார்டரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சதைகள் வந்து வழக்கத்துக்கு மாறம் ரொம்பவே அதிகமாக சுருங்குறதோ இல்லை அதிகமாக விரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் கை கால்கள் நிறைய பேர் பேய் பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா கை கால்கள் அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரீசனாலேயும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. பேய் பிடிச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் பிடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு வாய்ஸில் பேசுவாங்க, நார்மலாக இருக்கும்போது வேற ஒரு வாய்ஸில் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வாய்ஸ்க்கும் அந்த வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு குரல் நான்கள் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் டோன் வரும், அதே எமோஷனலாக அதாவது ஒருத்தர் ரொம்பவே அழுதுட்டு பேசுகிறாங்க இல்லை ரொம்பவே கோபமாக கத்தி பேசுகிறாங்க அப்படின்னா வேற ஒரு வாய்ஸ் வரும், அதாவது வாய்ஸ் டோனே டோட்டலாக மாறி இருக்கும். பேய் ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எல்லா எமோஷனுமே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும், அதாவது கோபமாட்டும் அழுகி ஆகட்டும் ஆத்திரமாட்டும் எல்லாத்துக்குமே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறதுனால அந்த ரெண்டாவது குரல் நாள் தான் அங்கே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் குரல்னால அங்கே டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வாய்ஸ் டோட்டலாகவே மாறி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சொல்கிற சயின்ஸ் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான டிசார்டரில் பாதிக்கப்படுறவங்களோட மின்னோட்ட அதிர்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா எமோஷன்ஸுமே அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ எமோஷனல் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டாவது குரல்னால தான் ஒர்க்கில் இருக்கும். ஸோ அதனால் வாய்ஸ் டோன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் வருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் பிடிச்சிரு அப்படின்னா சம்மந்தம் இல்லாத வேற ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க, அதாவது சம்மந்தமே இல்லாத வேற ஒரு ஏரியாவோட பாஷையில் கூட பேசுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்களை பிடிச்சிருக்கிற பேய் எந்த பாஷை பேசுமோ அந்த பாஷை தான் அவங்களுக்கு மூலமாக பேச வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி சொல்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட சப்கான்ஷியஸ் மெமரி பவர், அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர் அப்படின்றது நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிற ஒரு விஷயம் தான். இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அவங்களை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கான் ஃபீல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயாவது போகும்போது ஆக்சுவலாக அவங்கள உண்மையிலே பார்த்துருப்போம். நம்ம வேற யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க அந்த பக்கமாக கிராஸ் ஆகி போயிருக்கலாம், ஆனால் நம்ம அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பட் நம்ம மூளை அவங்களோட இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்பயாவது அவங்கள பார்க்கும்போது இந்த இமேஜ் அப்போ அந்த டைமில் நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும், அதாவது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர்ன்றது நம்ம பார்க்குற கேட்குற எல்லா விஷயத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், ஆனால் அது நமக்கே தெரியாது, அதாவது அது ஹிடன் ஸ்டோரேஜ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் கேட்டதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி நான் ஊரை விட்டு வெளியில் போனதில்லை ஆனால் சம்மந்தமே இல்லாத பாஷையை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது கோஸ்ட் வேலையாகவும் இருக்கலாம். இதில் அமானுஷியன் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோஸ்ட் அந்த மாதிரி எடுத்த உடனே அவங்களோட லாங்குவேஜ் மூலமாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணவே பண்ணாது. சில சயின்ஸ் மூலமாக தான் ஸ்டார்டிங்கில் பேசும், அதுக்கப்புறமா தான் ஒருத்தரை ஃபுல்லாக ஆக்டிவே பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லாங்குவேஜ் மூலமாக அவங்களால பேச முடியும். இப்படி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிற எல்லா சிம்டம்ஸ் பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சயின்டிஃபிக் ரீசன் எல்லா டைம்லையும் உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கும் எந்தவித சாலிட் எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி காலங்காலமாகவே அமானுஷத்துக்கும் சயின்ஸுக்கும் நிறையவே சண்டைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இது ரெண்டு பேருமே இப்போ வரலாம் ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க தவிர இது ரெண்டு பேரெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கவே முடியல. ஓகே வியூஸ், இந்த மாதிரியான பிரச்சனையால் உங்கள் ஏரியாவில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோஸ்ட்டை பற்றின உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.